நீங்கள் வழிவிலகி போகாதபடி இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களிலிருந்து வெளியே துரத்துவார்கள். உண்மையாகவே ஒரு காலம் வருகிறது, உங்களை கொலை செய்கிறவனும் கூட தான் இறைவனுக்கு பணி செய்வதாகவே எண்ணுவான். பிதாவையோ என்னையோ அவர்கள் அறியாததன் நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். அந்த காலம் வருகிற போது நான் அதை குறித்து உங்களை எச்சரித்ததை நீங்கள் நினைவில் கொள்வதற்கே இதை நான் உங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்ததினாலே இதை உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பியவரிடத்திற்கு போகிறேன். ஆயினும் நீர் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னிடத்தில் கேட்கவில்லை. நான் இவைகளை சொன்னதனாலே நீங்கள் துக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். உங்கள் நன்மைக்காகவே நான் உங்களை விட்டு போகிறேன். ஏனெனில் நான் போனாலே அன்றி ஆலோசகர் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வரும்பொழுது பாவம், நீதி, நியாய தீர்ப்பு ஆகியவற்றை குறித்து உலகத்தினரை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னில் விசுவாசம் வைக்காதிருப்பதனால் பாவத்தை குறித்தும், இனிமேல் நீங்கள் என்னை காணாதபடிக்கு பிதாவின் இடத்திற்கு நான் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுது நியாய தீர்ப்புக்குள்ளாகி இருப்பதனால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் உங்களுக்கு சொல்வதற்கோ இன்னும் அதிகமாயிருக்கிறது. இதையெல்லாம் இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆயினும் சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுய விருப்பத்தின்படி எதையும் பேச மாட்டார். தாம் கேட்கிறதை மாத்திரமே அவர் பேசுவார். வரப்போகும் காரியங்களை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் எனக்குரியதிலிருந்து எடுத்து அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இதனால் அவர் எனக்கே மகிமையை கொண்டு வருவார். பிதாவுக்கு உரியவைகள் எல்லாம் என்னுடையவைகளாயிருக்கின்றன. அதனாலேயே ஆவியானவர் எனக்குரியதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார் என்று சொன்னேன்.